வணக்கம். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுடன் கட்டி புரண்டு சண்டை போட்ட ராகுல் காந்தி இணையத்தில் வைரலாகும் வீடியோ, இத பத்தின மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவர்கள் இருந்தார். இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் தொடர்ந்து டெல்லியில் போராட்டம் நடத்தினர். அப்போது நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்ற போது மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் இழுத்துச் செல்லப்பட்டு டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பதவி பறிக்கப்பட்டதோடு புதிதாக நிர்வாகிகள் தேர்வு செய்வதாக அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் புதிய தலைவராக சஞ்சய் சிங் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். பிரிஜ் பூஷன் சரண் சிங்கின் நெருங்கிய உதவியாளரான இவருக்கும் வீரர் வீராங்கனைகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து மல்யுத்த வீராங்கனை சாக்சி மாலிக் அவர்கள் ஓய்வை அறிவித்தார். இதையடுத்து மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா பத்மஸ்ரீ விருதை திரும்ப ஒப்படைப்பதாக கூறி பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தின் அருகே விருதை வைத்துவிட்டு சென்றார். அதேபோல் மல்யுத்த வீரர் வீரேந்தர் சிங் பத்மஸ்ரீ விருதையும் வினத் போகத்தனது விருதுகளையும் மத்திய அரசிடம் திரும்ப ஒப்படைப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தனர் ஹரியானாவின் ஜஜ்ஜார் மாவட்டத்தின் சாரா கிராமத்தில் இன்றைய தினம் பஜ்ரங் புனியா உள்ளிட்ட மல்யுத்த வீரர்களை ராகுல் காந்தி அவர்கள் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறி பேசினார். இந்த வேளையில் ராகுல் காந்தி அவர்கள் பஜ்ரங் புனியாவுடன் திடீரென்று மல்யுத்தம் விளையாடினார். அங்குள்ள மேடையில் ராகுல் காந்தியும் பஜ்ரங் புனியாவும் கட்டிப்பிடித்தபடி மல்யுத்தம் விளையாடினார்கள். இருவரும் கட்டிப்பிடித்து உருண்டு சண்டையிட்டுக் கொண்டனர். ராகுல் காந்தியின் இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அத்துடன் இது தொடர்பான வீடியோ மற்றும் போட்டோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் இந்த போட்டோவை ராகுல் காந்தி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றம் செய்தார். அந்த பதிவில் ராகுல் காந்தி அவர்கள், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த வீரர்கள் மற்றும் இந்தியாவின் மகள்கள் அரங்கில் போராடுவதை விட்டுவிட்டு தங்கள் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் தெருவில் போராடினால் இனிவரும் காலங்களில் எந்த பெற்றோர் தங்களின் குழந்தைகளை இந்த போட்டியில் பங்கேற்க ஊக்குவிப்பார்கள் என்றும், இவர்கள் அப்பாவிகள், விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த எளிமையான மக்கள், அவர்கள் நாட்டின் தேசிய கொடிக்காக சேவை செய்து இந்தியாவை பெருமைப்படுத்தட்டும் என்றும் ராகுல் காந்தி அவர்கள் கூறியுள்ளார். சமீப காலமாகவே இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கும் செல்லும் ராகுல் காந்தி அவர்கள் சாமானிய மக்களோடு மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகி வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் மல்யுத்த வீரர்களை சந்தித்ததோடு மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுடன் கட்டிப்பிடித்து உருண்டு செல்லமாக சண்டையிட்டிருக்கிறார். மல்யுத்த வீரர்களை சந்தித்து ஆறுதல் கூற சென்ற இடத்தில் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுடன் கட்டிப்பிடித்து உருண்டு செல்லமாக சண்டையிட்ட ராகுல் காந்தி செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.